Welcome to Boomer's Kitchen. எங்க சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, புளி மிளகாய். இதை பஜ்ஜி மிளகாயை வச்சு நம்ம செய்ய போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். தயிர் சாதத்துக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லா டேஸ்ட்டும் இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பஜ்ஜி மிளகாயை எடுத்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டு பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன். மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகாய் வந்து ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உரப்புக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் எதனாலும் எடுத்துக்கலாம். ஹாஃப் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ கடாய அடுப்பில் காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டு தாளிச்சிடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து தாளிக்க போகிறோம். பஜ்ஜி மிளகாய் வந்து சிலது வந்து ரொம்ப காரமாக இருக்கும், சிலது வந்து காரமே இல்லாமல் இருக்கும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா பஜ்ஜி மிளகாய் காரமே போதும். வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கறதுனால வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த பஜ்ஜி மிளகாவை சேர்த்துக்கலாம். இந்த பஜ்ஜி மிளகாய் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருந்துச்சு, அதனால் நான் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த பஜ்ஜி மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம புளி கரைசல் தான் சேர்க்க போகிறோம். இது கொஞ்சம் பொடியாக கட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமே வதங்கிடும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சோண்டு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து வெங்காயம் எல்லாம் வந்து நல்லா வெந்து மசிஞ்சு வரும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த தண்ணி எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து வெல்லம் இருந்துச்சுன்னா வெல்லம் சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டு இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லா டேஸ்ட்டும் சேர்ந்து இருக்கும். தயிர் சாதத்துக்கெலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.